மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா, இல்ல ஜாதி மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா? முல்லைப்பூ மொட்டோட தான் சிரிக்குது, அந்த கனகாமரம் காதோட கலக்குது. குண்டு மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா, இல்ல ஜாதி மல்லி வாங்கி தந்தா பிடிக்குமா? முல்லைப்பூ மொட்டோட தான் சிரிக்குது, அந்த கனகாமரம் காதோட கலக்குது. வணக்கம், நான் உங்க கானா எட்வின் பராஜ். இது பப்பர் ஸ்டீவின் கானா பேட்டை. இந்த வாரம் நம்ம கானா பாட நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற கானா பாடகர் யாருன்னா, வளர்ந்து வர கானா பாடகர் தான். இவரோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, கானால காமெடி பாட்டை பாடி சூப்பரா பாடுவாரு. அவர் தான் நம்ம கானா தினேஷ். வணக்கம் தினேஷ். என்ன வணக்கம்ணா, பர்பஸ் டிவி கானா பேட்டை நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பயங்கர ஸ்டைலிஷா இருக்கிற உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. தலையில முடியல உனக்கு, அப்படியே பயங்கர ரெஸ்லிங் ஹேர் ஸ்டைலு, கேப்பு, கிளாஸ் எப்படி எப்பவுமே இதே மாதிரி ஏரியால? இல்லண்ணா இல்லண்ணா, அப்படியே தான் இல்லண்ணா. எப்போ நான் சாட்ஸ் போட்டுனா சுத்தினே இருப்பேன். நம்ம கானா பாட்டை யோசி, நீங்க வந்து கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுனே கல்லகலாம். ரொம்ப நாள் ஆச்சு காமெடி கானாலாம் பார்த்து. கண்டிப்பா. ஓகேவா? அதோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பர்பஸ் டிவி கானா பாட்டை மூலமா நீ பாட போற? இல்ல, ஒரு வருஷமா அம்மா இறந்துட்டு இருந்தாங்க. சரி சரி, அதனால பாட முடியாம இருந்தா இப்ப திருப்பி ஜாயின் பண்ணிருக்கேன் உள்ள தான. சூப்பர்பா சூப்பர்பா, வாசிக்கல் வாசிக்கல். சரி, ஃபர்ஸ்ட் பாட்டே நம்ம பப்பஸ் டிவி கானா பாட நேயர்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு ஒன்னு. ஏ மரத்தால சிட்டாட எங்க மாமியா, வீட்ல செய்ய சொன்ன அனில் சேமியா, சுஷ்டி பண்ணுதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா, புடவில மயிலு கையில வலிலு போட்டுன்னு சுத்துறாடா, புடவில மயிலு கையில வலிலு போட்டுன்னு சுத்துறாடா, மரத்தால அச்சிட்டாடா எங்க மாமியா, வீட்டுல செய்ய சொன்ன அனில் சேமியா, சுஷ்டி பண்ணுதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா. பேசி பேசி ஆளாது மைக்கி விட்டு வந்துட்டாயே வீட்டுல, அவள கட்டிக்கின்னு மண்ண வாரி கொட்டிக்கின்னு சுத்தினீர நான ரோட்டுல, அன்பா பேசி பேசி ஆளாது மைக்கி விட்டு வந்துட்டாயே வீட்டுல, அவள கட்டிக்கின்னு மண்ண வாரி கொட்டிக்கின்னு சுத்தினீர நான ரோட்டுல, புதுசா வந்த படத்துக்கு தான் எடுக்க சொல்ல டிக்கெட்டு, டிக்கெட்டு எடுக்க மறந்துட்டாக்கா வீட்டுல ஓடிது பகிட்டு, ஆசைப்பட்டு தேவையில்லாத லவ் மேரேஜ் பண்ணா, எனக்கு வந்து பிறந்துச்சு தத்ரம் மூணாவது பொண்ணா, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு முழிக்கிறேன், ஜனத்துல விழுந்து தவிக்கிறேன், தெரு தெருவா சாமா வித்து நானும் தான் பொழைக்கிறேன், குடும்பத்துக்கு மாடா உழைக்கிறேன், படத்தால அச்சிட்டார எங்க அடிக்குதுங்க பொண்ணு ஓமையா, அது தாச்சத்துல இருக்கும் வந்த ஆமையா. நாலு பேரை சேர்த்துக்கின்னு ஊரு கதைய பேசிக்கின்னு உக்காந்துக்கிற எங்க மாமியா, குடும்பத்துல மூக்க நோய்ச்சி காசு பணம் எல்லாத்தையும் ஆயிடுச்சு வளைனீர டபுள் கேமியா, நாலு பேரை சேர்த்துக்கின்னு ஊரு கதைய பேசிக்கின்னு உக்காந்துக்கிற எங்க மாமியா, குடும்பத்துல மூக்க நோய்ச்சி காசு பணம் எல்லாத்தையும் ஆயிடுச்சு வளைனீர டபுள் கேமியா, கறி குழம்பு செய்ய சொன்னா வாரி கொய்ட்ட உப்ப, டூலிங் கிட்ட மாட்டிக்கின்னு கொட்டுகிற குப்ப, என் பொண்டாட்டிய மாமியார தாமரையாளில தண்ணி, சண்டை போட்டுனு இருபோது உள்ள நோஞ்சு குழம்பு கேக்குது அண்ணி, கல்யாணத்தை பண்ணிக்கின்னு மாட்டிக்கின்னு முழிக்கிறேன், ஜனத்துல விழுந்து தவிக்கிறேன், தெரு தெருவா சாமா வித்து நானும் தானு பொழைக்கிறேன், குடும்பத்துக்கு மாடா உரைக்கிறேன், மரத்தால அச்சிட்டாட எங்க மாமியா, மரத்தால அச்சிட்டாட எங்க மாமியா, வீட்டுல செய்ய சொன்ன அணில் சேமியா, சுஷ்டி அடிக்குதுங்க பொண்ணு ஓமையா, அதுதான் சேத்துல இருக்கும் வந்த ஆமையா, கையில வலி சுத்துறாடா, கையில வலியிலே உடவில மயிலு ஒட்டுன்னு சுத்துறாடா, மரத்தால
கல்யாணம் ஆயிச்சா? இல்லண்ணா இல்லண்ணா, அதெல்லாம் கல்யாணம் ஆகும். மாமியார் மேல இவ்வளவு கோவமா உங்களுக்கு? அப்படின்னா கல்யாணம் பண்ணு நிறைய பேர் இந்த மாதிரி சித்திரவதை அனுபவிச்சு. சித்திரவதை யார் உங்க நண்பர்ல சொன்னாங்களா? ஆமா நான். ஆனா உண்மையானே சொல்றேன், நீ காமெடி கானா பாட்டு போடுறேன்னு தெரியும். உண்மையானே சொல்றேன், சரியான கானா காமெடி இது. யார் எழுதி இந்த பாட்டு? பாட்டு வந்து நம்ம தம்பி புளியாந்தோப்பை சேர்ந்த அலெக்ஸ் அவர்கள் எழுதிய பாடல். என்னுடைய தம்பி அலெக்ஸ். அலெக்ஸ், நம்ம கானா பெட்டை நிகழ்ச்சி மூலமா ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நாங்க ஆல்பம் பண்ணிருக்கா தினேஷ்? பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல்பமா? என்ன பேரு? இளமை கானா. ஆமா, இளமை கானா ஃபேமஸான பாட்டாச்சு. தினேஷ்னால அந்த பாட்டு இட்டு. ஆமா நான் கண்டிப்பா. நம்ம நேர்களுக்காக அந்த நாலு வரி அந்த பாட்டுல இருந்து. சரி ஓகே போட. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. பாரிஸ் மோனையில பேக்கரி கடையில வாங்கி தந்த சுவிட்டு கேக்கையும் வாங்கின்னு பார்சல் கட்டின்னு வச்சிட்டாலே ரிவிட்டு. காரியம் முஞ்சத காலையும் மாறிட்டு சாரின்னு சொல்லிட்டாலே அந்த எதிரு வீட்டு பைய மாணிக்கோ உன்னை ஒட்டனாக்கா மூஞ்சி கோணிக்கோ. அந்த எதிரு வீட்டு பைய மாணிக்கோ உன்னை அவன் பின்னாடிய பைக்கில் ஏறிக்கோ. ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. தினேஷ் சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும். நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சிரிசா விட்டுட்டாலே கேர்லிசா. யார் இந்த பாட்டு எழுதுனது? இந்த பாட்டு எழுதுனது வந்து நம்ம கமலப்பா. நான் கமலப்பா இல்லைன்னா தினேஷ்னாலே யாருக்கும். அடுத்த பாட்டு எல்லாருமே காமெடி சிரிக்கிற மாதிரி, ஏன்னா சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நிகழ்ச்சியில வந்து நான் ஃபுல்லா புது புது பாட்டு தான் நான் பாட போறேன். சரிப்பா சரிப்பா, அத்த பாட்ட பாரு. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு பூச்சினுக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பல்ல. இருங்கதான் ஏப்ரல் மாச சீசன்னு ஐயோ உணர்த்தம் கூட போவதுதான் ஃபேஷன்னு. நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, ஒரு சில ஸ்லாக்கி டூம் இருக்குதுங்க ஊர்ல. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு பிரச்சனைக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பலாம். இங்கிறங்கதான் ஏப்ரல் மாச சீசனு ஐய உணர்த்த கூட போவதுதான் ஃபேஷனு. நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, நான் பொண்ணுங்கள குத்த சொல்லி பாடல, ஒரு சில ஸ்லாக்கு டூம் இருக்குதுங்க ஊர்ல ஊர்ல ஊர்ல. வாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா, அதுக்கு பிரச்சனைக்கு இது மூஞ்சி புல்லா தேம்பலாம். கோவத்தில் வானவில்ல வலிச்சு குத்தா அவ கேட்டானு, ஆலா வாங்கி குஸ்டாவ விட்டு போயிட்டானு. வானவில்ல வலிச்சு குத்தா அவ கேட்டானு, ஆலா வாங்கி குஸ்டாவ விட்டு போயிட்டானு. வைட்டா அண்ணா பார்ட்டிய பார்த்த அவளம் பூச்சிட்டா, ஏ திருநாய் போல காலை வந்து கபில்னு பூச்சிட்டா. வைட்டா அண்ணா பார்ட்டிய பார்த்த அவளம் பூச்சிட்டா, இந்த கானா தினசு மனசத்தான் நேரண்டா வச்சிட்டா. ஏ காதலிச்சா பொண்ணுங்கள தொடாத, உண்மையாக காதல் பண்ண பொண்ண நீ தொடாத, பாதியில கண்டிப்பா போயிட்டா சத்தியமா அவளை விடாத.
சொல்லி பாடல ஒரு சில ஸ்லாக் டூம் இருக்குதுங்க ஊர்ல 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 மாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா அதுக்கு புச்சினுக்கு இது மூஞ்சி புள்ள தேமலா மாயாடி அந்த பொண்ணு பேரு ஷாமலா புச்சினுக்கு இது மூஞ்சி புள்ள தேம்பலா நாஸ்தா சாப்பிடணும்னா கையில வேணும் டப்பு கறி கோம்ப துண்ணி நாக்கா மேலடிக்கும் கப்பு காஞ்சி போன தோசையில நீ தொட்டு தொட்டு நட்டு வழிகால சூப்பர் 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 தினேஷ். அதுவும் கறி குழம்பு பாட்டு கேட்ட உடனே நிறைய நேரில் விருப்பப்பட்டு கறி குழம்பு சாப்பிடுவாங்க. இன்னொரு கறி குழம்பு பாட்டு கூட இருக்குதுண்ணா. இல்ல இல்ல இது இந்த கறி குழம்பு சாப்பாடே போதும். உனக்கு யார் ரெகுலரா பாட்டு எரிக்குதுன்றது பாட்டு வந்து ஒரு பத்து பேர் எனக்கு என் காதல கிச்சின் கத்தோம் மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம் அது பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம் ஷர்மிலா அது கிட்ட போன கத்தம் நாத்தோம் அது பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி மாத்தோம் ஷர்மிலா அது கிட்ட போன கத்தம் நாத்தோம் ஏ கசா முசானே என் காதல கிச்சின் கத்தோம் மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம் அது மிட்டாய் கிசா போல எனக்கு போத ஏத்தோம் என்ன வந்து பாப்பா தினமோ அந்த
ஊரு கொல்த்தி பண்ணாட திட்டிக்கின மனவோம் ஜாலியாக கைய போட்ட கம்முனையின்டா நான் ஜாலியாக கைய போட்ட கம்முனையின்டா அவ மூலி வாயு முனிமக்க கிட்ட முய்த்தி ஊட்டா அவ மூலி வாயு முனிமக்க கிட்ட முய்த்தி ஊட்டா அவ சூஸ்திரம் போன கவரு காத்தாடி நூல விட்டு மேல் வெட்டில அவள டீலடி தினேஷ் வீட்டு பக்கம் வாடி கொஞ்சம் காரமா இருக்கும் நீ சாப்பிடு அதுல கறி இல்லன்னா போன் பண்ணி நீ கூப்பிடு குழம்ப இன்னும் தரமா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனு விட்டு பக்கம் வாடி எம்மா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனு விட்டு பக்கம் வாடி செவுத்துல சாணி வரட்டி குழம்ப தாடியில பரட்டி தரலனாக்கா சேத்தனே தம்மா துண்டு குத்தனே குத்ததுக்கு சந்தோஷப்படுடி குழம்ப ஊத்தினி கிண்ணத்த கூடுடி எத்தனை வந்த சந்தில கிண்ணம் இப்போ எந்தில கறி கடைய நீ பாக்குற குழம்பு செய்ய காசு கேக்குற அம்மா கறி கடைய நீ பாக்குற குழம்பு செய்ய காசு கேக்குற ஐயோவும் பேச்சு தாரு மாறா உன் மூஞ்சி மிக்சி ஜாரா குழம்பு நாய் நீ கீழே ஊத்திட்டியா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா நான் கிண்ணம் எத்தனை விட்டு பக்கம் வாடி காசு கேட்ட நானும் தரண்டி ஸ்டவ் கீழ குழம்பு கரண்டி பிசு போன பல்புல எத்து வெப்ப செல்புல குக்கரு தான் விசில தட்டுது கரண்டி தான் ஊரா முட்டுது குழம்பு குத்தா என்ன தப்பா மொச்சி பாக்குறேன் உங்க அப்பா நான் என்ன அவ்வளவு கவலமா அதுல கறி இல்லன்னா போன் பண்ணி நீ கூப்பிடு குழம்ப தரமா கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனை வீட்டு பக்கம் வாடி கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனை வீட்டு பக்கம் வாடி கறி குழம்பு கறி குழம்பு எங்க வீட்டுல தாண்டி குழம்பு வேணா கிண்ணம் எத்தனை வீட்டு பக்கம் வாடி வீட்டு பக்கம் வாடி கொச்சிக்கின்னு போறியா என் கூட நீ வாரியா ஓடி போய் கட்டி கல்லாம் ஒன்னா சேரியா நீ நாட்டு கட்ட தானம்மா உன் வீட்டை போட்டு வாயம்மா கவித்த நீய நீட்டு நன்னா தாலி தரமா அடியே அடியே ஏ நீ என் கிட்டத்தான் பேசுறியே ரொம்ப ராங்க முடிய
முடிய புச்சி ஆட்டிக்கின்னு பாடு வேண்டி கண்ணா சாங்க உன்னை ஓட விட்டு ஒதிக்க போறேன் ஒச்சகல வாயி எங்க வீட்டு பக்கம் வந்து நாக்கா விடாது நாயி உன்னை ஓட விட்டு ஒதிக்க போறேன் ஒச்சகல வாயி எங்க வீட்டு பக்கம் வந்து நாக்கா விடாது டாக்கு கொச்சிக்கின்னு போறியா என் கூட நீ வாரியா ஓடி போய் கட்டிக்கலாம் காதலிச்சி கூட்டு போன அவள மக மாலுமாயாஜாலே அது கூட நல்லா ஊரை சுத்தி எனக்கு வந்துடுச்சு ஆன காலு அவ தப்புல சுத்தி ஊசி போட வெறி நாய்க்காடி அது கேட்டுச்சுடா கிட்ட தடி எஸ் போடி அவ தப்புல சுத்தி ஊசி போட வெறி நாய்க்காடி அது கேட்டுச்சுடா கிட்ட மூக்கு போடி காதலிச்சு அது கால வாரம் அது கிட்ட போனா கோய்கறி நாத்தனாரம் உன்னை காலை கட்டி தொங்க விடுவ வேப்ப மரத்துல மேல சத்தியம்மா என்ன பிடிக்கல உன்னை காலை கட்டி தொங்க விடுவேன் வேப்ப மரத்துல பப்ப மேல சத்தியம்மா உன்னை பிடிக்கல நீ கோச்சிக்கின்னு போறியா என் கூட நீ வாரியா ஓடி போய் கட்டிக்கலாம் ஒன்னா சேரியா ஒன்னா சேரியா ஒன்னா சேரியா தினேஷ் ஏன்னா ஒரு வித்தியாசமான பாட்டு கண்டிப்பா இருக்கணும் என்ன பாட்டு உயிரெடுக்க போறாங்க உயிரெடுக்க போறாங்க
யமனுக்கு கானால வந்து பாடுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நன்றி கமலப்பாக, நன்றி. நீ பாடின பேர் அதுவும் நம்ம பெப்பர் ஸ்வீட் கானா பட்டாங்கிறதுக்காக கண்டிப்பா ரொம்ப வாழ்த்துக்கள் உனக்கு. ஓகேவா, வேற ஏதாவது நம்ம ஏரியால ஒரு முக்கியமான டேலண்ட் எல்லாம் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கண்ணா, கவிதை எழுதுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஐயா அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாரு. தம்பியா? ஆமா, ஒரு பேர் நான் பிரகாஷ். பிரகாஷ், பெப்பர் ஸ்வீட் கானா பட்டாங்க நம்ம கலாம் ஐயாவுக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்க. கலாமுடன் களவு போன இந்திய மக்கள், இந்தியாவில் பல விஞ்ஞானிகள் இருக்கையிலே தமிழகத்தின் முதல் விஞ்ஞானியே என்ன ஆயிற்று? உன் பொன் மேனிற்கு வயதாகிற்றோ? வயதாகியதால் சரிதம் சரிந்திற்றோ? அல்ல மண்ணில் செய்த ஆராய்ச்சி போதுமென இறைவன் விண்ணில் ஆராய எடுத்து கொண்டானோ உனை? மண்ணில் செய்த ஆராய்ச்சி போதுமென இறைவன் விண்ணில் ஆராய எடுத்து கொண்டானோ உனை? ஏவுகணை நாயகனே, ஏவுகணை நாயகனே என அன்போடு அனைவரும் அழைத்தோம். ஏவுகணை நாயகன் என்பதால் தான் என்னவோ இறுதியில் உன் மரண செய்தியை அனுப்பி எங்கள் அனைவரும் மனதிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தினாயோ? மதங்களை கடந்த மனிதனே, மனித நேயமிக்க நண்பனே, தமிழ் பற்று கொண்டோனே, உனது ஆத்மா இன் புற்று வாழ்க வையகம் உள்ளவரை. உன் புகழ் மட்டுமல்ல அனைத்து நாடுகளையும் ஏன் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வைத்த உன் ஏவுகணை எங்களுக்கு துணை இருக்கட்டும். இப்படிக்கு நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என கனவு கண்டு கொண்டிருக்கும் கலாமுடன் களவு போன இந்திய மக்கள். தினேஷ், சூப்பரா இருந்துச்சு, காமெடியான பாட்டு. இன்னொன்று, ரொம்ப நாள் ஆச்சு காமெடி பாட்டு. நீ பாடுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம இவ்வளவு ரசிகரும் நீங்க என்ஜாய் பண்ண வச்சீங்க. அது எங்க பெப்பர் ஸ்வீட் கானா பாட்டு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை அளித்த பெப்பர்ஸ் டிவிக்கும் பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கும், அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாட வைத்த எட்வின் இன்பராஜ் அண்ணனுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம், என் தம்பிங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெப்பர்ஸ் டிவி நன்றி. கானா பேட்டை.